செய்தி சுருக்கம். உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு. இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா? தமிழகத்தில் காலியாக உள்ள 510 உள்ளாட்சி பதவிகளுக்கு அடுத்த மாதம் 9ஆம் தேதி தேர்தல் நடக்க உள்ளது. மனு தாக்கல் நாளை துவங்குகிறது. 27ஆம் தேதி கடைசி நாள். 12 நகர்ப்புற உள்ளாட்சி, 22 ஊரக உள்ளாட்சி பதவிகளுக்கு கட்சி அடிப்படையில் தேர்தல் நடக்கும். அதிமுக வேட்பாளர்கள் களம் இறங்கினால் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் என்ற படிவத்தில் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி ஆகியோர் கையெழுத்து போட வேண்டும். கட்சியில் நிலவும் பிரச்சினையால் இது நடக்குமா என தெரியவில்லை. எனவே இந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக போட்டியிடுமா, அதிமுக சார்பில் யாராவது களம் இறங்கினால் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா என்று கேள்வி எழுந்துள்ளது. அக்னிபத் திட்டத்தில் கூடுதல் சலுகை. அக்னிபத் ராணுவ ஆட்சேர்ப்பு திட்டத்தில் கூடுதல் சலுகைகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. 4 ஆண்டுகள் நிறைவு செய்து வெளியேறும் அக்னி வீரர்களுக்கு கடலோர காவல்படை, 16 பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்களில் 10% இட ஒதுக்கீடு வழங்கப்படும். பாராமிலிட்டரி, அசாம் ரைபிள் பிரிவில் அக்னி வீரர்களுக்கு 10% இட ஒதுக்கீடு வழங்கப்படும். இதற்காக அவர்களுக்கு 3 ஆண்டுகள் வயது வரம்பு சலுகையும் அளிக்கப்படும். மத்திய ஆயுத காவல்படை மற்றும் அசாம் ரைபிள் படைகளில் சேர 10% காலி இடங்களை அக்னி வீரர்களுக்கு ஒதுக்க மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. அக்னிபத் திட்டத்தில் வயது வரம்பு உயர்த்தப்பட்டு 23ஆக நிர்ணயிக்கப்பட்டது. அதிலும் முதல் பேட்சில் சேருபவர்களுக்கு 28 வயது வரை சலுகை வழங்கப்படும். 4 ஆண்டு பயிற்சி முடிக்கும் அக்னி வீரர்களுக்கு சிஏபிஎஃப், பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, என்எஸ்ஜி, எஸ்பிஜி உள்ளிட்ட பாதுகாப்பு படைகளிலும் மாநில போலீஸ் படைகளிலும் முன்னுரிமை அளிக்கப்படும். மேலும் உயர்கல்வி படிக்கவும் மற்றும் தொழில் தொடங்கவும் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்களின் முன்னேற்றம் அவசியம். குஜராத்தின் வதோதராவில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பின் பேசிய அவர், 21ஆம் நூற்றாண்டில் நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைவதற்கு பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதும் அவர்களின் முன்னேற்றமும் அவசியம் என்றார். குஜராத்தில் பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் இரட்டை என்ஜின் போல் செயல்பட்டு வருகிறது. பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளன. ராணுவம் முதல் சுரங்கங்கள் வரை பெண்களின் நலனை கருத்தில் கொண்டு கொள்கைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன என்று மோடி சுட்டிக்காட்டினார். 7300 டவுன் பஸ்கள் இயக்க அரசு உத்தரவு. அரசு போக்குவரத்து கழகத்தின் மேலாண்மை இயக்குநர்கள் கூட்டம் சென்னையில் நடந்தது. கழக செயல்பாடுகள், புதிய பஸ் கொள்முதல், பணியாளர்களின் ஊதிய ஒப்பந்தம் குறித்து ஆலோசனை நடத்தினர். அதன்பின் அதிகாரிகள் கூறியதாவது, பயணிகளின் தேவை கருதி பஸ்கள் இயக்கம் சீராக இருக்க வேண்டும். இலவச பயண திட்டத்தால் பெண் பயணிகளின் எண்ணிக்கை 62% உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் மட்டும் 107 கோடிக்கும் அதிகமாக பெண்கள் இலவச பயணம் செய்தனர். பள்ளிகள் திறக்கப்பட்டதால் மாணவர்களுக்காக தமிழகம் முழுவதும் உள்ள 7300 பஸ்களை முழுமையாக இயக்க அறிவுறுத்தினர். இதுகுறித்து அனைத்து கிளை மேலாளர்களுக்கும் உத்தரவிட்டனர். சென்னை திருவற்றியூர் பாரிமுனையிலிருந்து திருவற்றியூருக்கு 56C பஸ் ஹைகோர்ட் ஸ்டாப்பில் நின்றது. அஜய் என்ற இளைஞர் பஸ்ஸில் ஏறினார். கண்டக்டர் கோவிந்தசாமி டிக்கெட் வாங்க சொன்னார். அஜய் அரை மணி நேரத்திற்கு மேல் அலைக்கழித்தார். கண்டக்டர் மறுபடி கேட்டார். உடனே அஜய் காசிமேட்டில் இறங்கினார். நண்பர்களுடன் காலடிப்பேட்டை பஸ் நிலையம் சென்று கண்டக்டரை தாக்கினார். போலீசார் குவிந்தனர். படுகாயமடைந்த கோவிந்தசாமியை மீட்டனர். இளைஞர் மீது அளித்த புகாரின் பேரில் போலீசார் அஜயை கைது செய்து விசாரிக்கின்றனர். காசு எடுக்கிறான் உள்ள எடுக்கலாம், காசு எடுக்கிறான் உள்ள டிக்கெட் எடுக்கலாம். நான் என்ன கேட்டேன், ஏன்பா 6 பேர் நான் டிக்கெட் கொடுக்குறேன், இன்னும் காசு எடுக்கலாம், டிக்கெட் எடுக்கலாம்னு சொன்னேன். எந்த இடத்துல ஏறினாங்க? பிராட்வே டர்னிங்கிட்ட இறங்கும் போது ராயபுரம் பிரிட்ஜுக்கில் இறங்கி டிரைவர்கிட்ட சொல்லிட்டு போகிறான், நான் உன்னை பின்னாடி இருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இங்கே ராஜா கடையில் வந்து இவ்வளோ பெரிய பழுப்பு ஏற்று என் மண்டையில் அடிக்கிறான், கையில் அடிக்கிறான். 6 கிலோமீட்டர் கடக்க 1 மணி நேரம். பள்ளிக்கரணகில் பரிதாபம். சென்னை மேடவாக்கத்தில் 95 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 2 கிலோமீட்டர் நீள மேம்பாலத்தை சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தாம்பரம் வேளச்சேரி சாலையில் இனி டிராபிக் ஜாம் இருக்காது. வேளச்சேரியிலிருந்து சோழிங்கநல்லூர், தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நெரிசலில் சிக்காமல் செல்லலாம் என கருதப்பட்டது. ஆனால் நடப்பதோ வேறு.
மேடவாக்கத்தில் உள்ள இரு மேம்பாலங்கள் வழியாக எளிதாக கடந்து வரும் வாகனங்கள் பள்ளிக்கரணையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொள்கின்றன. இதற்கு காரணம் பள்ளிக்கரணையின் குறுகிய சாலைதான். தாம்பரம் வேளச்சேரி சாலையை ஆறு வழிச்சாலையாக அகலப்படுத்தும் பணி 2017 தொடங்கியது. பள்ளிக்கரணையில் 1 கிலோமீட்டர் தூர சாலையை விரிவுபடுத்தும் பணி நடக்கவில்லை. காரணம், அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் கோர்ட்டில் வழக்கு போட்டுவிட்டனர். இதனால் பள்ளிக்கரணையில் காமாட்சி ஹாஸ்பிட்டலில் இருந்து மேடவாக்கம் புதிய மேம்பாலம் வரையில் பீகாஸ்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்த 6 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 1 மணி நேரம் ஆகிவிடுகிறது என வாகன ஓட்டிகள் புலம்புகின்றனர். அந்த மேடவாக்கம் மேம்பாலம் திறந்தது அவ்வளோ பயனுள்ளதாக எங்களுக்கு தெரியல ஆக்சுவலி. ஏன்னா அந்த ஓப்பன் பண்ணனால என்னென்னா, இங்கே பள்ளிக்கரணைக்கு வர வெஹிக்கிள் டிராஃபிக் ஜாஸ்தியாகி போச்சு. இன்னும் எல்லாருக்கும் என்னென்னா, ஓகே நம்ம பள்ளிக்கரணை வந்து போயிடலாம் அப்படின்றதில் ஒரு இந்த ஸ்டேட் ஆஃப் ஃப்ளைஓவர் இருக்குது, வந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அதனால் இன்னும் பள்ளிக்கரணையில் பீக் அவரில் காலையில் 8:00 to 5:30, அதே மாதிரி சாயந்தரம் 5:00 to 7:30 வரைக்கும் இங்கே பள்ளிக்கரணை ஜங்ஷன், அதே மாதிரி ஐஐடி காலனி ஜங்ஷன்லலாம் ஒரு வெஹிக்கிள் அப்படியே நின்று வரும். ஒரு ஃபுல்லோவே ஒரு வந்தோமா கிராஸ் பண்ணோமா போனோமான்னு இருக்கவே இருக்காது. இந்த மேடவாக்கம் பிரிட்ஜி ஓப்பன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து டிராஃபிக் தான். அதுலேருந்து ஜெயச்சந்திராலேருந்து கிட்டத்தட்ட ஐஓபி பேங்க் வரையும், ஐயோ காமாட்சி ஹாஸ்பிட்டல் வரையும் கிட்டத்தட்ட இங்கேருந்து மூவ் பண்ணால் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகுது. ஹாஃப் அன் அவருக்கு மேலே கூட ஆகும், ஏன்னா இன்ச்சா தான் மூவ் ஆகுது. அங்கே ப்ரைவேட் ஸ்கூல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து ரொம்ப டிராஃபிக் ஆகுது. விழுப்புரம் அருகே உள்ள பூரி குடிசை கிராமத்தில் பனங்காடு அறக்கட்டளை சார்பில் 2 நாள் பனைக்கனவு திருவிழா நடக்கிறது. விழாவின் ஒரு பகுதியாக பனை பொருட்கள் கண்காட்சி விற்பனையும் நடந்தது. முதல் நாள் இறுதியில் கார்த்திகை தீபத்தின் போது சுற்றப்படும் பனையிலிருந்து உருவாகும் கார்த்தி எனும் மாவுளி சுற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 596 பேர் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் இணைந்து தீப்பொறி பறக்க மாவுளி சுற்றி உலக சாதனை செய்தனர். இதனை அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் அங்கீகரித்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே எடக்குடி வடபாதி பகுதியில் மத்திய புலனாய்வு மற்றும் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் வாகன சோதனை நடத்தினர். காரைக்காலில் இருந்து வந்த 2 கார்களை மடக்கி சோதனை செய்தனர். 50 அட்டைப்பெட்டிகளில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2400 மது பாட்டில்கள் இருந்தன. புதுச்சேரியில் இருந்து வாங்கி மணல்மேடு கடலங்குடி பகுதிக்கு கடத்த முயற்சி செய்தது தெரிந்தது. பாட்டில்கள் கடத்தலுக்கு பயன்படுத்திய 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இதில் தொடர்புடைய ரகு, கௌதம், மோகன்ராஜ், கிருஷ்ணகுமார், சோமுராஜ், செல்வராஜ் ஆகிய 6 பேரை கைது செய்தனா்.